ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிங்கி 360. இன்றைக்கி மானியா குட்டியோட ஹேர்பேண்ட் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸ்க்கும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் இருக்க எல்லா ஹேர்பேண்டுமே வந்து நாங்கள் வாங்கலை, மோஸ்ட்லி நாங்கள் வாங்கியிருப்போம். சிலது வந்து மற்றவங்க கிஃப்ட் பண்ணதும் இருக்கும். மொத்தமாக இவ்வளோ ஹேர்பேண்ட்ஸ் இருக்குது. இது எல்லாமே வந்து அவள் பிறந்ததுலேருந்து இப்போ வரை கலெக்ட் பண்ணியிருக்கிறது தான். ஸோ இப்போன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 9 மந்த் வரைக்கும், 9 மந்த்துக்கு அப்புறம் தான் அவளுக்கு மொட்டை அடித்தது. ஸோ மொட்டை அடித்ததுக்கப்புறமா ஹேர்பேண்ட்ஸ் எதுவுமே வாங்கலை. அதுக்கப்புறம் பழைய பேண்ட்ஸே போட்டாலுமே வந்து அவளுக்கு அவ்வளோவா இஷ்டம் இல்லை போடுறதுக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் ஹேர் க்ரோ ஆனதுக்கப்புறம் தான் போட்டு விடணும். சரி வாங்க, இப்போ ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஹேர்பேண்ட் இது தான். இது வந்து ஃபுல்லாகவே பிளெயின், இங்கே மட்டும் ஒரு ரோஸ் கொடுத்துருக்காங்க. இது பயங்கர க்யூட்டான ஒரு ஹேர்பேண்ட். இது தான் வந்து பாப்பாவோட ஹாஃப் பர்த்டேக்கு அவள் போட்டிருந்தா. இந்த ஹேர்பேண்ட் வந்து ரொம்பவே ஃபேவரட்டான ஹேர்பேண்ட். இது வந்து பாப்பாவுக்கு அவளோட அக்கா கிஃப்ட் பண்ணது. ரொம்பவே க்யூட்டான ஒரு ஹேர்பேண்ட். இது நாங்கள் இன்னுமே யூஸ் பண்ணல. இது ஆக்சுவலாக மொட்டை அடித்ததுக்கு அப்புறமா தான் வந்தது. ஸோ கொஞ்சம் ஹேர் க்ரோ ஆனதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணணும். நாங்கள் இடையிலலாம் வச்சு பார்த்தோம் ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி, பட் அவள் அலோ பண்ணல. ஸோ கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் தான் இது யூஸ் பண்ணணும். இது ரொம்பவே சாஃப்டான ஒரு பேண்ட். அவங்களுக்கு பெயின் எல்லாம் ஆகாது. இயர்கிட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. அடுத்ததாக இந்த ஹேர்பேண்ட். இதில் வந்து இந்த பெரிய ஒரு ஃப்ளார் மட்டும்தான் இருக்குது. இது போட்டால் பயங்கர க்யூட்டாக இருக்கும். அதுவும் நல்லா கிராண்டான ஒரு ட்ரெஸ் போட்டு, ரெட் கலர் ஃப்ராக் எல்லாம் போட்டு இது வச்சா செம்ம க்யூட்டாக இருக்கும். இதுவும் வந்து யூஸ் பண்ணியிருப்போம், பட் ஃபோட்டோஸ் எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன். நான் ஃபோட்டோஸ் இருந்தால் கண்டிப்பாக சைடில் அட்டாச் பண்ணுறேன். இது இங்கே பக்கத்து ஷாப்பில் தான் வாங்கினது. இதுவும் எனக்கு ரொம்பவே ஃபேவரட்டான ஹேர்பேண்ட். ஃபுல்லாகவே பிளெயினாக இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே மட்டும் ஒரு பெரிய பிங்க் கலரில் டிசைன் பண்ணியிருக்காங்க. நடுவில் வந்து ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து அவள் ஹாஃப் பர்த்டே டைமில் போட்டிருந்தா. அடுத்ததான் இந்த ஹேர்பேண்ட். செம்ம க்யூட்டாக இருக்குல்ல, நல்லா சாஃப்டாக இருக்குது, பயங்கர க்யூட்டாக இருக்குது. இந்த ஹேர்பேண்டும் வந்து இங்கே பக்கத்தில் தான் வாங்கினது. ரொம்பவே ரீசெண்டாக தான் வாங்கினோம். ஒரு டைம் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம், பட் ஃபோட்டோஸ் எதுவும் எடுக்க முடியல இது போட்டுட்டு. அடுத்ததான் இந்த ஹேர்பேண்ட். இது பயங்கரமே சாஃப்ட் சாஃப்டான ஒரு ஹேர்பேண்ட். இங்கே பாருங்க, இதில் இந்த குக்லி ஐஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. பயங்கர க்யூட். இதில் வந்து 2 இருக்குது, ஒயிட் ஒன்று, அதுக்கப்புறம் இந்த எல்லோ கலர் ஒன்று. இது வந்து நாங்கள் ஊரில் வாங்கினது. அடுத்ததான் இந்த ஹேர்பேண்ட். இதுவும் நான் போன ஹேர்பேண்ட் காமிச்சேன்ல அதே ஷாப்பில் தான், பட் அவங்க வந்து இதை கிஃப்டாக கொடுத்தது பாப்பாவுக்கு. நல்ல பாம் பாம் பால்ஸ் எல்லாம் வச்சுட்டு பயங்கர க்யூட்டாக இருக்குது. இது போட்டாலும் நல்லா க்யூட்டாக இருந்தது. அடுத்ததான் இந்த ஹேர்பேண்ட். இதுவும் வந்து ரொம்பவே பிளைன். இங்கே மட்டும்தான் ஒரு டிசைன் இருக்குது, ஒரு பெரிய ஃப்ளார் வச்சுருக்காங்க. இது நாங்கள் இது வரைக்கும் யூஸ் பண்ணல. கொஞ்சம் பெரிய சைஸ், கொஞ்ச நாள் போனதுக்கப்புறமா தான் யூஸ் பண்ணணும். அடுத்ததான் இந்த ஹேர்பேண்ட். இதில் வந்து இங்கே சைடில் மட்டும்தான் டிசைன் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ஸ்டோன் மாதிரி கொடுத்துருக்காங்க, பட் ஸ்டோன் கிடையாது, பார்க்குறதுக்கு அந்த மாதிரி இருக்குது. இதுவும் யூஸ் பண்ணல, கொஞ்ச நாள் போனதுக்கப்புறமா தான் யூஸ் பண்ணணும். இது வந்து பாப்பாவோட அத்தை, அதாவது என்னுடைய அண்ணி வாங்கி கொடுத்தது. இதுவும் வந்து அதே மாதிரி ஒரு பேண்டு தான், பட் கலர் ஒரே மாதிரி கலர். இதுவும் அண்ணி தான் வாங்கி கொடுத்தாங்க. இதுவும் வந்து ஒரு க்யூட். இந்த ஹேர்பேண்டும் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும், பட் பார்க்கும்போது ரொம்பவே பிடிச்சது. பட் இந்த கலரில் அவகிட்ட ட்ரெஸ்ஸே இல்லை, இது வரைக்கும் யூஸ் பண்ணல. சும்மா வீட்டில் இருக்கும்போது அப்பப்போ வச்சு பார்ப்போம் அவ்வளோதான். பட் இதுக்கு மேட்சிங்காக ட்ரெஸ் இல்லை. ஸோ வச்சுருக்கோம், என்றைக்காவது இந்த கலரில் வாங்கினா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது பக்கத்தில் ஷாப்பில் தான் வாங்கினது. இதுவும் அண்ணி தான் வாங்கி கொடுத்தாங்க. அடுத்ததான் இந்த பேண்ட். இது ரீசெண்டாக தான் வாங்கியிருந்தோம், மொட்டை அடித்ததுக்கு அப்புறமா தான் வாங்கியிருந்தோம்.
மொட்டை அடித்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி பெரிய ஃப்ளார்லாம் வச்சு போடுறப்போ செம்ம க்யூட்டாக இருந்தது. ஸோ அந்த டைம்லலாம் கொடுத்தா, பட் இப்போல்லாம் வந்து கொடுக்கவே மாட்டேங்கிறா. இந்த ஹேர்பேண்டும் வந்து அவளோட ஹாஃப் பர்த்டே டைமில் வாங்கினது. இங்கே நடுவில் இந்த சின்ன ஒரு டிசைன் தான் இருக்கும், பட் பயங்கர க்யூட்டாக இருந்தது. அடுத்ததாக இந்த பேண்ட், இதுவும் வந்து நாங்கள் ரேண்டமாக வாங்கினது தான், இதுக்கு மேட்சிங்காக ட்ரெஸ் எல்லாம் இல்லை, ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஹார்ட்ஸ் வந்திருக்கும். லாஸ்ட்டாக இந்த பேண்டு தான், இதில் வந்து ஃபுல்லாகவே பிளாக் கலர் பேண்டு, நடுவில் ரெண்டு எல்லோ கலர் ஃப்ளாஸ் கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலாக கட்டாய் வந்துடுச்சு, நான் ரொம்ப நாள் யூஸ் பண்ண வச்சனால நான் பார்க்கவே இல்லை. இன்றைக்கி ஒட்டுனேன், பட் அது ஸ்டிக் ஆகவே மாட்டேன்ருச்சு. அகெயின் ஃபெவிக்விக் அந்த மாதிரி ஏதாவது போட்டு தான் ஒட்டி வைக்கணும். அவங்களோட ஹேர்பேண்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே முடிஞ்சது. இப்போ வந்து இந்த எலாஸ்டிக் டைப்பில் இருக்கும்ல, அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். நான் எல்லா ஹேர்பேண்டையுமே வந்து இந்த மாதிரி ஒரு கவரில் தான் போட்டு வச்சுருப்பேன். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் காமிச்சிருப்பேன், ட்ராயர் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவில் வந்து நான் இதை வச்சுருப்பேன் ட்ராஸில். ஸோ அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டேன், இதுக்காக பெருசாக ஆர்கனைஸ் எல்லாம் பண்ணி வைக்கல. எப்பவுமே இது இதுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ பெருசாக டஸ்டெல்லாம் படாது, எப்பவுமே எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு அகைன் உள்ளே வச்சுருவோம், அவ்வளோதான். ஸோ டஸ்டெல்லாம் ஆகாமல் இருக்கும்ல. இந்த பேண்ட் நடுவில் வந்து ஒரு ஹார்ட் ஷேப்பில் இருக்கும், அங்கே வந்து ஜம்கி ஒர்க் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ரெண்டு கலெக்ஷன்ஸ் இருக்குது, பிங்க் ஒன்று, அதுக்கப்புறம் மெரூன் கலர். பாப்பாக்கு இந்த மாதிரி பேண்டெல்லாம் வந்து பெருசாக போட பிடிக்காது, ஏன்னா இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் தலை டைட் ஆகிற மாதிரி இருக்கும், அதனால் அவள் வேணான்னு சொல்லிடுவா. இந்த மாதிரி டைப்பெல்லாம் வந்து கொஞ்சம் நேரம் போட்டுக்குவா, பட் இந்த மாதிரியெல்லாம் போட்டோன்னா கொஞ்சம் நேரத்துலேயே வந்து தூக்கி போட்டுருவா. இது ரெண்டுமே வந்து ஊரில் வாங்கினது. அடுத்ததாக இந்த மாதிரி ஹேர் பேண்ட், இது ஃபுல்லாகவே எலாஸ்டிக் தான், கிளாத்தில் பண்ணியிருக்காங்க, போட்டாலும் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதில் வந்து ரெண்டு கலர்ஸ் வாங்கியிருந்தோம், இது வந்து இங்கே பக்கத்தில் வாங்கினது தான். அடுத்ததான் இந்த பேண்ட், இதில் இருக்க அந்த ஃபர் டிசைன் தான் ரொம்பவே க்யூட்டானது. இது வந்து பாப்பாவோட செகண்ட் மந்த் இல்லைனா தேர்ட் மந்த் பேபி ஃபோட்டோஷூட் டைமில் போட்டிருந்தாங்க, இதுவும் வந்து பக்கத்தில் வாங்கினது தான். அடுத்ததான் இந்த ரெண்டு பேண்ட், இதுவும் வந்து ஊரில் வாங்கினது. இது போடுறதுக்கு நல்லா க்யூட்டாக இருக்கும், அதுவும் தலையில் ஹேர் இல்லாதப்பெல்லாம் போட்டால் செம்ம க்யூட்டாக இருக்கும். நான் போட்டு ட்ரை பண்ணியிருக்கேன், பட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட நிற்கல கழட்டிட்டா, பட் பயங்கர க்யூட்டான பேண்ட். சென்டரில் போவெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் இந்த ரெண்டு கலெக்ஷன்ஸ் தான் நாங்கள் வாங்கியிருந்தோம், இதுவும் வந்து ஊரில் வாங்கினது தான். அடுத்ததாக இந்த பேண்ட், இது வந்து ஒரு ட்ரெஸ்க்கு மேட்சிங்காக வந்தது. ஃபைனலாக இந்த பேண்டு தான், இது தான் வந்து பாப்பாவோட ஃபஸ்ட்டு பேண்ட். இது வந்து அண்ணி வாங்கி கொடுத்தது, இதுக்கப்புறம் தான் வந்து இவ்வளோ பேண்ட் நம்மளுக்கு சேர்ந்துருக்கு. இது தான் வந்து அவங்க ஃபஸ்ட் வாங்கி கொடுத்தது. எப்போன்னா எங்கள் அண்ணியோட வளகாப்பு டைமில், பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் அது தான் இல்லை. ஸோ பாப்பாவுக்கு ஒரு எவ்வளோ 19 days இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பாப்பாவுக்கு ஒரு 19 days இருக்கும்போது இந்த பேண்ட் தான் ஃபஸ்ட்டு அவளுக்கு போட்டது. அந்த டைமில் ரெண்டு பேண்ட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க, இந்த பிங்க், அதுக்கப்புறம் இந்த ஒயிட். எங்கள் அண்ணியோட வளகாப் டைமில் இந்த ஒயிட் போட்டிருந்தா, அதுக்கப்புறம் அவளோட நேமிங் செரிமனி டைமில் வந்து இந்த பிங்க் போட்டிருந்தா. நான் பாப்பாவோட ஹேர் ஆக்சசரிஸ் எல்லாம் ஆன்லைனில் வாங்க மாட்டேன், ஏன்னா ஆன்லைனில் எடுத்தாலே வந்து நல்லா காஸ்ட்லியாக தான் இருக்கும். ட்ரெஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் மட்டும்தான் வந்து ஆன்லைனில் வாங்குறது. இந்த மாதிரி சின்ன சின்ன திங்ஸ் எல்லாமே பக்கத்துலேயே வாங்கிக்கிறது, அதுதான் வந்து கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஆன்லைன்லலாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். இன்னும் பாப்பாவோட ஹேர் கிளிப்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது, ஸோ அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் நான் தனியாகவே போடுறேன். உங்களுக்கு போடணும் அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் தனியாக வீடியோ பண்ணுறேன். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தால் லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென், பை பை அண்ட் டேக் கேர்.